என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவன் உரிமையாக நம்ம கொடுத்துருக்குற கட்டிலங்க. நம்ம இதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை பார்த்துட்ருக்கு நீங்கள் கூட பிதாவை அல்லாமல் வேறு தேவன் நீங்கள் வணங்கிட்டுருக்கீங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? தேவன் தான் யாருங்க? நம்மை ஆளுபவர் தாங்க நம்முடைய தேவன். இல்லை நம்ம யாரால் ஆளப்படுறோமோ அவங்க தான் நம்முடைய தேவன். நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளை சந்தோஷமாக இருக்க வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம். இல்லை நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வருதுன்னா நம்ம உடனே நம்ம துக்கப்பட்டுருவோம். அப்போ நம்மளோட சந்தோஷமோ நம்மளோட துக்கமோ எதை சார்ந்திருக்கு? நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையை பொறுத்திருக்கு. சூழ்நிலைகள் எதை கொடுக்குதோ அதை நம்ம தலை வணங்கி நம்ம ஏற்றுக்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம அந்த சூழ்நிலையை மேற்கொள்றோமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. அப்படின்னா தேவன் கொடுத்துருக்கிற வாக்குத்தமான வார்த்தைகளை விட இந்த சூழ்நிலையில் கொண்டு வர தாக்கத்துக்கு நாம் வந்து நம்மளோட தலையை நம்ம வணங்கிடுறோம். அப்போ நாம் இந்த சூழ்நிலைகளை நம்மளோட தேவனை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இனி அப்படி செய்யாதீங்க. தேவன் ஒருவரை பிதா ஒருவரை நம்முடைய தேவன்.